வெறும் 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது இல்லாமல் 26 ஃப்ளேவர் வேறு வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்டிக் அப்படி தான் என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ அவங்களோட இன்னொரு பிராண்ட் மதுரை அயர்பங்களா ரிலையன்ஸுக்கு அப்படி பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 விதமான ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. அது போல் ஃபேமிலி பேக் இதெல்லாம் இருக்குது. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருந்தாப்போ, தம்பி இதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்பா அப்படின்ட்டு இருந்தாரு. சரிண்ணே சரிண்ணே, எனக்கு நான் எப்பயும் வழக்கம் போல் ஒன்று சாப்பிடுவேன், அதே வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓரியோ ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். ஓரியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணே சொன்னார், தம்பி இந்த குல்கந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்பா செமையாக இருக்கும்பா அப்படின்னாரு. அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா உண்மைக்கே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மறுபடியும் ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. 20 ரூபாய்க்கு ஐஸ் சரியான ஒருத்தாக இருந்துச்சுங்க. ஐஸாக பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு சரியான ஒருத்தாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்ஃபி கோன் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இதில் இவங்களோட பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கீழே கொடுத்துருக்கேன். அது போக சென்னை கோயம்புத்தூரில் கூட இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபேவரேட்டான கடை, அதனால் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஆல்ரெடி அங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி ட்ரை பண்ணலாட்டி கண்டிப்பாக ஒரு தடவை விசிட்டை போட்டுருங்க.